Hello viewers, I'm Maitli. In 11th Max Differential Calculus Differentiability la exercise 10.2 oda 17 sum in the video la paaka porom question paarenga. Y is equal to x square plus 5 into log 1 plus x into e power minus x nu koduthirukanga. Inga pathinga 3 term multiply la irukku. 3 term multiply la irundha eppadi podnom appadina nam use panna porad product rule la. Ana inga 3 term ku eppadi podnom appdin pathinga na first y differentiate panikonga dy by dx aidum. Is equal to sadharama first one appadi vechi second one differentiate pannuvom product rule la plus second one appadi vechi first one differentiate pannuvom adu rendu term irundha inga irukiradhu pathina moonu term irundha enna pannumna rendu appadi vechi moonavada differentiate pannunga plus balance iruka rendu edho rendu appadi vechi next term differentiate pannunga plus balance iruka rendu appadi vechi innona differentiate pannunga so rendu renda appadi vechi balance இருக்க ஒண்ணே நம்ம differentiate பண்ண போறோம் அதுதான் மூணு டம் கொடுத்தாங்கனா நம்ம product rule யூஸ் பண்ற மெத்தட் இப்போ பாருங்க first ரெண்ட நான் அப்படியே வெச்சிக்கிறேன் x square plus 5 into log 1 plus x அப்படியே வெச்சுโกங்க third one differentiation third one இத e power minus 3x differentiate பண்ண போறேன் e power x க்கு e power x தான் வரும் சோ e power அதே எழுதிக்கோங்க ஆனா இங்க இருக்குறது x கிடையாது minus 3x ன்னும் போது நம்ம inner function differentiation பண்ணனும் உள்ளுக்குள்ள இருக்கறத differentiate பண்ணனும் உள்ளுக்குள்ள இருக்கறத differentiate பண்றதா இருந்தா minus 3x க்கு 1 சோ minus 3 into 1 minus 3 தான் வரும் plus இப்போ இத நம்ம இத அப்படியே வச்சு இத differentiate பண்ணோம் இப்போ நான் இது ரெண்டும் அப்படியே வச்சு இத differentiate பண்றேன் சோ log 1 plus x அப்படியே வச்சு e power minus 3x அப்படியே வச்சு இத differentiate பண்ண போறேன் உங்களுக்கு தெரியும் தனித்தனியா differentiate பண்ணிக்கலாம் இங்க பண்றதா இருந்தா பவர் முன்னாடி வந்துரும் சோ 2x பவர் 1 ஆயிடும் சோ இதுக்கு 2x னு எழுதிக்கலாம் 5 க்கு 0 அதனால 5 எழுதணும்ன்ற அவசியம் இல்ல கான்ஸ்டன்ட் டம்க்கு 0ன்றதனால விட்டுறலாம் இப்போ இத ரெண்டும் அப்படியே வச்சு இத differentiate பண்ணுமா இப்போ இத ரெண்டும் அப்படியே வச்சு log 1 plus 6 ஐ differentiate பண்ணிக்கலாம் x square plus 5 அப்படியே வெச்சுโกங்க e power minus 3x யும் அப்படியே வெச்சுโกங்க log 1 plus x differentiate பண்ண போறோம் log 1 plus x ஓட differentiation log x க்கு 1 by x அப்ப 1 by இங்க x க்கு பதிலா 1 plus x இருக்கறனால 1 plus x போட்டுக்கறோம் இப்போ இன்னர் ஃபங்ஷனும் differentiate பண்ணனும் ஏன்னா இங்க இருக்குறது x கிடையாது கூட வேற ஏதோ வேல்யூ இருக்கும்போது இன்னர் ஃபங்ஷன் differentiation இங்க 0 ஆயிடும் x க்கு 1 சோ 0 plus 1 1 தான் into 1 பண்ணா அதே தான் வரும் வேல்யூ இப்போ இதுக்கு மேலே இதை ஃபர்தராக சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஃபர்தராக எதுவுமே சால்வ் பண்ண முடியாது நம்ம இதை ஆர்டரில் மட்டும் எழுதிக்கலாம் மைனஸ் 3 முன்னாடி போட்டு இங்கே எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் 3 இ பவர் ஆனால் இ பவர் 3x மைனஸ் 3x எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது பாருங்கள் அதனால் நான் அதை காமனாக வெளில எடுத்துறேன் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெட்டராக தெரியும் இ பவர் மைனஸ் 3x இங்கே வந்து மைனஸ் 3 இன்டூ லாக் 1 plus x into x square plus 5 இங்க பாத்தீங்கனா இது வெல்ல வந்துருச்சு plus 2x into log 1 plus x plus இப்போ e power 3 e power minus 3x வெல்ல வந்துருச்சு balance இருக்குது பாத்தீங்கனா x square plus 5 by 1 plus x னு வருது so இதுதான் final answer for the sum அவ்வளவுதான் இந்த sum thank you